இப்போ பூரி பண்ண போறேன். ஓகே, அதுக்கு வந்து நான் கோதம் மாவு, இது நான் காத்திலேயே பொடிச்சின மிஷின்ல பொடிச்சின மாவாக்கும் வாங்கின மாவு இருக்கா. ஓகே, கோதம்பு முஷ வாங்கிட்டு மில்லில் கொண்டு கொடுத்தனாக்கா அவ பிடிச்சி தருவோம். அதுக்கு உப்பு கொஞ்சம் போட்டுவோங்க. நீங்கள் எந்த பிராண்டு வாங்குறோ அந்த பிராண்டு, அந்த பிராண்டு வாங்கிட்டு நீங்கள் பூரி பண்ணுங்க. கொஞ்சோண்டு ரவை போட்டுவோங்க, ஒரு டீஸ்பூன் ரவை. என்னட்டு பார்த்து வள்ளத்தை விட்டு பிசைஞ்சுவோங்க. ஓகே, அதுவும் கூட்டத்திலேயே ஒரு ரெண்டு பூரி பண்ணி காட்டுறேன். இந்த உருளைக்கிழங்கையும் நல்லா வேவிச்சு, இது உருளைக்கிழங்கு வேவிச்சு மசிச்சு மசிச்சு வச்சிருக்கு, அதையும் போட்டு பிசைஞ்சு பண்ணலாம். பிசையாத்த வள்ளத்தை விட்டு பார்த்து பிசையணும். அது தனியா நீங்க பிசையல, இது தனியா பிசைய போறோம், அது தனியா பிசைய போறோம். சரி, ஓகே. அப்போ இது பிசைஞ்சு மாவு பிசைஞ்சு வச்சிருக்கேன். சாஃப்டா இருக்கும் மாவு. அது வெறும் உருளைக்கிழங்கு போட்டு மத்தது கொஞ்சோண்டு பிசைஞ்சு வச்சிருக்கேன். வெறும் ஆமா பொடி மாசுக்கு பண்ற மாதிரி அந்த உருளைக்கிழங்கை அப்படியே பொரிச்சதும் கொட்டாய் சும்மா உதர்த்திட்டு மாவு அதில் போட்டு பிசைய வேண்டியது. வெள்ளம் பார்த்து விட்டுவோங்க, ஆதியமே வெள்ளம் விடாதுங்க. வெள்ளம் அதிகம் வேண்டி வராது, வேணும்னா விட்டுண்டா விட்டுண்டா போயிடும். ஜஸ்ட் உருளைக்கிழங்க மசிச்சு வச்சுக்கிறது. ஆமா, மாவு அதுல போட்டு இதாக்கி எடுத்துனா சப்பாத்திக்கு மாவு பிசுற மாதிரியே தான் இது. ஆமா, அது பிசைஞ்சிட்டு அதிக நேரம் வச்சுக்கப்படாது வச்சுக்கப்படாது. ஆமா, இப்போ நாங்க அந்த மாவை தொட்டுக்க மாட்டோம், எண்ணெயத்தான் கொஞ்சம் தொட்டுப்போம். எண்ணெய் கேடு வராக்கி நல்லா இருக்கும். கொஞ்சம் எண்ணெய் அந்த இதில் விட்டுங்க. மற்ற உங்களுக்கு எண்ணெய் போட்டு பார்த்தா அந்த குழவியும் இது இந்த பறகை வச்சு நம்ம வெறும் கல் வச்சுருக்கீங்கன்னா பரவாயில்ல, மார்பிள் கல் வச்சுருந்தா அதுலேயே பண்ணிங்க. மறக்கல்லாத்தடவத்தி வரும் நன்மா. எண்ணெய் காஞ்சே இருக்கு, நீங்க வந்து இதுக்கு மசால் பண்ணீங்க, சன்னா மசாலோ ஏதாவது. இது எல்லாருக்கும் தெரியும், ஆனால் தெரியாத பேருக்கு தான் நான் சொல்கிறேன் இப்படி பண்ணணும்னு சொல்லிட்டு. ஆ, எண்ணெய் காஞ்சுருக்கு, எண்ணெய் காய்ச்ச நல்லா வந்தாச்சு. அதில் பூரியை போட்டு எடுக்க போகிறோம். அந்த மாதிரி ஒரு அமுத்து அமுத்தி கொடுத்ததுன்னா அது நல்லா புள்ளிண்டு வரும், அந்த ரோஸ் கலராகவும் வரும். அந்த ரவை போடுறது வேக அந்த பொள்ளம் அந்த புசுந்து ஆமாம் அமுந்து போகாய்க்கிறதுக்கு ரவை போடுறது நேரத்துக்கு அந்த பொள்ளையாகவே இருக்கு இருக்கு. இப்போ எடுத்து விடணும், ரெண்டு பக்கம் கொஞ்சம் ரோஸ்ட் ஆச்சுன்னு வச்சா அதை எடுத்து விடணும். இப்போ நீங்கள் எல்லாம் உருட்டி வச்சு அப்படி போட மாட்டேன்னா உருட்டி உருட்டி. அப்போ இந்த காய்ச்சலுக்கும் இதுக்கும் கரெக்டா இருக்கும். கரெக்டா இருக்கு. மாவு வச்சிருக்கேன், கொஞ்ச நேரத்துக்கு அந்த பொள்ளம் அந்த புஷ்னோடு போகாக்கி இருக்கும். இது வந்து சின்னதா ஒன் பண்ணது அலுபூரி, அலுபூரி பண்ணியிருக்கேன். ஓகே, புண்டு காட்டுறேன், ஈஸியா இந்த மாதிரி வரும். இது வந்து ஸ்மூத்தா இருக்கும். அடுத்த நாளைக்கு கூட நல்லா இருக்கும். ஜாம் எல்லாம் வச்சு சாப்பிட்டுக்கலாம். இது மேங்கோ ஜாம், பூரியும் மேங்கோ ஜாமும் நல்லா இருக்கும். மசாலும் பண்ணிருக்கேன். மசால் எப்படி? உருளைக்கிழங்கு மசாலத்துக்கு முன்னால தோசைக்கு ஏதோ மசால் தோசை பண்றது காட்டியிருக்கேன், அதே மாதிரி மசால் பண்ணிங்க. ஓகே, பூரி நார்த் இந்தியால எல்லாம் பூரி ஆம்ரஸ் சொல்லி சாப்பிடுவாள், மேங்கோ பைப்பு அது மாதிரி அந்த டேஸ்ட் கொடுக்கும். பூரி கீரையிலே வெள்ளம் இருக்கும், அதனால மாவு போட்டுட்டு வேணும்னா பின்ன அது போட்டு பண்ணணும்.
ஓகே அது மாதிரி விதம் விதமாக பண்ணிக்கிறேன் பண்ணிக்கிறேன் கேரட் பூரி கேரட் பூரி சரி